Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. கோவிட்க்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் வந்து எல்லாருமே சொன்னது வந்து ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் பிரேக் விடணும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்க கூடாது, நீங்கள் ஜிம்முக்கு போகக்கூடாது. நமக்கு ஜிம்மு தான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட் இருக்கு. நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கு. ஸோ இப்போ சீரியலில் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கும்போது அது அன்எக்ஸ்பெக்டட். பிகாஸ் நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணலை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கண்ணீர் வரும். எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து உன் காசுலேயே நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஸோ போய் பால் பாக்கெட் போட ஆரம்பித்தேன், போஸ்டர் ஓட்ட போனேன், அதுக்கப்புறம் கோயம்பேட்டில் போயிட்டு மூட்டு தூக்கிடுறேன். பொதுவாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஈவன் பாய்ஸுமே அதை நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு ஃபீல்டில் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இல்லை லைக் பர்சனலி அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு அது வந்து ஒரு ஃபேஸ் பண்ணுற விஷயம் தான். இனிஷியல் ஸ்டேஜில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்க. ஏன்னா அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பர்சனல் வைஸ், உங்களோட அப்பியரன்ஸ் வைஸ் இருந்தாலுமே க்ரோத் வைஸ் பார்க்கும்போது இன்னும் அது வேற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது பிரதர் இந்த ஒரு ஜேர்னி, அந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு இப்போ இருக்கிற நம்ம சூப்பரான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதை நம்ம கரெக்டாக செய்வோமா செய்ய மாட்டோமா, இதில் நம்ம சக்ஸஸ் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் ஆனால் நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை துணிஞ்சு இறங்கி செய்யும் போது வெற்றியோ தோல்வியோ துணிஞ்சு இறங்கி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இவ்வளோ மக்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய பேஷன். லைக் நம்ம வந்து மீடியாவில் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டார் இல்லைனா கூட மக்களால் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு வேணும் அப்படின்னு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஆக்டிங் மேலே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சீரியல் இப்போ ஜி தமிழ்லேயே டிஆர்பியில் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு சீரியல், அதில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள், அதில் எப்படி கமிட் ஆனீங்க, லைக் அந்த ஹோல் ப்ராஜெக்ட் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? ஸோ அண்ணா வந்து என்னோட ஒரு லைஃப் டேர்னிங் மூமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நடுவில் வந்து இந்த கோவிட்க்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹெல்த் இஷ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து எல்லாருமே சொன்னது வந்து ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் பிரேக் விடணும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் ஜிம்முக்கு போகக்கூடாது, நமக்கு ஜிம்மு தான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட் இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். நான் அந்த 2 இயர்ஸ் வந்து டோட்டலாக என்னோடய பிஸ்னஸ் அதுக்கப்புறம் பர்சனல் ஒர்க்ஸ் இப்படி தான் இருந்தது. பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணலை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கண்ணீர் வரும். ஸோ அப்படி நான் அவுட் பிரேக் ஆகி இருந்த டைமில் தான் ரம்ணன் சார், அதான் ஜியோட ஹெட் வந்து பார்த்துட்டு நீ பண்ண இது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நான் யோசித்தேன் நம்ம வந்து சீரியல் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டேன். பட் சார் வந்து சொன்ன விஷயம் வந்து, நீ இந்த ரோல் பண்ண, கண்டிப்பாக நீ ஒரு அவுட் பிரேக் இருக்கும், நீ இது வந்து நார்மலாக ஒரு சீரியல் கிடையாது, ஒரு 6 மந்த்ஸாக ஒரு 1 இயரில் முடிய போகிற சீரியல் கிடையாது, இது சம்திங் ஒரு பெரிய ஃபேமிலி, உனக்கு ஒரு புது புது ஃபேமிலி வரப்போகுது. ஸோ இதில் இது வழியாக உனக்கு மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து சார் வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க்கும் சரி, என்னோடய ஒரு ஒரு விஷயமும் நான் பண்ணுற ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் வந்து பார்த்து பார்த்து இருக்கிறனால, ஸோ நீ இதை பண்ணு, நீ இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறல, ஃபஸ்ட் டைம் நீ வந்து ஒரு டெலிவிஷன் ப்ராஜெக்ட் பண்ணு, கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அண்ணா ஃபேமிலிக்கு நான் போனேங்க. ஸோ அண்ணா ஃபேமிலியில் போய் எனக்கு நிஜமாலே சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து சிவபாலன் அப்படின்னு ஒரு கேரக்டர், ஸோ அந்த கேரக்டர் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறேன். சிவபாலன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். எப்படி உங்ககிட்ட இருந்து அது எதிர்பார்த்தது ரொம்ப கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான், எனக்கே அன்எக்ஸ்பெக்டட் தான். எப்படி அந்த கேரக்டருக்கு அடாப்ட் ஆனீங்க, அந்த ஒரு இன்னசென்ட் லுக்ஸில்? சாருக்கு வந்து என்னை எப்படி இன்னசென்ட்டாக பார்த்தாருன்னு தெரியல. பட் பிகாஸ் என்னோட டோட்டல் கேரக்டர்லேருந்து அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். பிகாஸ் நமக்கு இன்னசென்ட்னஸ் வரவே வராது, நம்ம பாட்டு ஜாலியாக கலகலங்கலன்னு பேசிட்டு ஸ்போர்ட்டுவாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர். பட் இந்த இன்னசென்ட் கேரக்டருக்குள்ளே ஆப்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் டாஸ்க்காக தான் இருந்தது. பிகாஸ் அதில் வந்து ஒரு புடி கண்ணாடி போட்டுட்டு வகுடிட்டு மாறிட்டு தொலைதொலன்னு சட்டை போட்டுட்டு. ஸோ அந்த சிவபாலன் கேரக்டருக்கு இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அண்ட் லவ் வந்து இருக்குது. பிகாஸ் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, நான் இன்னசென்ட் கேரக்டர் பண்ணால் செட் ஆகுமா செட் ஆகாது ஃபஸ்ட்டு பயந்து பயந்து தான் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து எப்போது அவுட் பிரேக் ஆச்சுன்னா,
நம்ம அந்த கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து இப்போ நம்ம ஒரு கோவில் போகிறோம் அம்மாவோட அப்படின்னு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஃபேமிலி நம்மளை ரெகக்னைஸ் பண்ணும்போது அது ஒரு ஃபீல் இல்லை. ஸோ எனக்கு அப்போது தான் தோணுச்சு, ஓகே நம்ம சிவபாலன் கேரக்டர் வந்து ஒரு வீட்டில் ஒரு பையனாக வந்து செட் ஆகிட்டோம், ஸோ கரெக்டான ட்ராக்ல தான் நம்ம போகிறோம் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர், எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கடி நம்மளோட ரியல் ரூப வெளியே வந்துடும்னு நினைக்கிறேன். அது அதான் ரொம்பவே, பிகாஸ் எனக்கு நான் கொஞ்சம் நம்ம ஜிம்லாம் போனதுனால ஜிம் ஃபிசிக் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னசென்ட்டாக கேரக்டர் வரும்போது நான் ஷோல்டரை தூக்கி நடிக்கிறது இல்லாட்டி செஸ்ட்டை தூக்கி நடிச்சோன்னா அப்படி டேரக்டர் இல்லை எனக்கு அபினாஷ் வேண்டாம் சிவபாலனா வேணும் அப்படின்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 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 3-4 மந்த்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிறது கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த சிவபாலனுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ், அதாவது இன்னசென்ட்டு டிஃப்ரெண்ட்டு, பட் சிவபாலன் வந்து இன்னசென்ட் அண்ட் ஒரு அம்மா பையன் எப்படி இருப்பான், அம்மாக்காக ஒரு விஷயம் அப்படின்னா அது துணிஞ்சு என்ன வேணால் பண்ணுவான், இன்னொன்று அப்பாக்குனா அவ்வளோ பயம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பையன் வந்து எதுக்கு எடுத்தாலும் பயம், ஒரு பிளேட்டு கீழே விழுந்தாலும் பயம். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் கொண்டு வர்றது வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்காக இருந்தது. ஆனால் இந்த ஸ்டோரியிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது அந்த ஒரு ஹார்ட் பிரேக் மொமெண்ட் ஒன்று நடக்கும் இல்லையா உங்களுக்கு, இந்த லவ் ஃபெயிலியர்னு வச்சுக்கலாம், எப்படி இருந்துச்சு அது ஸ்கிரிப்டாக கேட்கும் போது எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? லைக் அதுக்கப்புறம் நிறைய பேர் அது ரியலாகவே நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட கமெண்ட்ஸ் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, டிஎம்ல சொல்கிற விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை அது ஆக்சுவலி எப்படின்னா நமக்கு வந்து நம்ம பசங்க எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்மள நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கு. ஸோ இப்போ சீரியலில் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கும்போது அது அன்எக்ஸ்பெக்டட், பிகாஸ் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ்வலாக டெலிவிஷனில் வந்து இதுதான் அப்படிங்கிறது இருக்குது, அது எப்போ வேணால் சேஞ்ச் ஆகும். பட் எனக்கு தான் அப்படின்னு இசைக்கு உனக்கு தான், உனக்கு இந்த பேர் தான், உங்கள் ரெண்டு பேர் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தூக்கி ஒரு ட்விஸ்ட்டு வச்சாங்க, என்னோடய அண்ணனே கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது. ஸோ அது அது ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டாக இருக்குது. அதை விட பெரிய ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் வந்து என்னென்னா, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் லவ் பண்ண பொண்ணு, உருகி உருகி லவ் பண்ண பொண்ணை வந்து நான் மதினின்னு கூப்பிடும்போது. ஸோ ஆனால் அதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய மேஜர் ரெஸ்பான்ஸும் என்னென்னா, நான் நடித்து இம்பேக்ட் பண்ணதை விட ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு ஒரு 1 வீக்காக வந்து ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் சிவபாலன்லாம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அது ஆக்சுவலி ட்ரெண்டாகி ஜியோட சோஷியல் மீடியாலே அது வந்து ஒரு கேப்ஷனாகவே போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் சிவபாலன். ஸோ இந்த ஹார்ட் பிரேக் மூமெண்ட் வந்து எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனது, ஆடியன்ஸ் ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் போகிற போக்கில் ரியல் லைஃப்பில் ஒரு பிரேக்கப்பு அப்படின்னீங்க, என்ன அது என்ன கதை, அதுலேருந்து வெளியே வந்தது எப்படி? இல்லை எனக்கு நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து பசங்களுக்கு ஒரு பிரேக்கப் இருக்கும், ஸோ அந்த பிரேக்கப்லேருந்து தான் நம்ம லைவோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டே இருக்கும். ஸோ நடுவில் வந்து அந்த பிரேக்கப் இருந்தது, ஸோ நல்லா தான் போயிட்டுருந்தது. ஸோ மேபி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க வீட்டு சைடு நிறைய ஒத்து வரல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஓகே ஃபைன் நோ வரிஸ் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கெல்லாம் போனீங்களா? இல்லை அது அது அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த 2 வருஷம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் மெடிக்கல் செலவுக்குமே போயிட்டு இருந்தது, ஏன்னா நம்ம பசங்க வந்து ரொம்ப உண்மையை லவ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் எப்படி இருந்துச்சு அதுலேருந்து வெளியே ஓவர் கம் பண்ணி வர்றது? இல்லை நம்ம நமக்கு எது முக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். என்னோட விஷன் அண்ட் பேஷன், கெரியர் க்ரோத் எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் ஆக்டிங் தான் இருந்தது. ஸோ எப்படியாவது நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும், ஸோ கரெக்டான வேலை நான் பண்ணலை, என்னோடய லைஃப்பை வந்து நான் வேறு விதமாக கொண்டு போகிறேன் அப்படின்னு எனக்கு தோணதப்போ ஓகே ஃபைன், இனிமேவாவது நம்ம வந்து கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மில் போய் கரெக்டாக ஷைன் ஆகணும்னு. மேபி எனக்கு அந்த ஒரு 4 இயர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் இருந்தது, அந்த 4 இயர்ஸில் நான் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தேன்னா மேபி இன்றைக்கி வந்து அபினாஷ் வந்து இன்றைக்கி ஒரு 5வது படியில் இருக்கிறவன் ஒரு 10வது படியிலையாவது இருந்திருப்பேன். அது அப்பப்போ ஃபீல் பண்ணுவேன், பட் இட்ஸ் ஓகே, எல்லாருக்குமே ஒரு பாடம் வேணும். மேபி அங்கேருந்து தான் லைஃப் ஆரம்பிச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக போயிருக்கு, நிறையா படங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, என்ன மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க பிரதர்? இப்போது நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போது கரண்ட்டாக 9 மேமோட ஒரு போயிட்டுருக்கேன், 9தரா மேமோட ஒன்று போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஸோ அது விக்கி சார் தான் பண்ணாங்க, 9தரா மேமோட ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலயமா அப்படியே ஸ்டார்ட் ஆனது தான் விக்கி சாரோட ஒரு ட்ராவல். ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், லைக் என்னோட ஒரு பெரிய அவுட் பிரேக்குக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு பெரிய ஸ்டெப்பு.
ஸோ அது வந்து நான் இன்னும் நிறைய சொல்லணும் அந்த எனக்கு ஆசை தான், பட் ஆனால் அதை பற்றி அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எப்படி இருக்குது ஒர்க்கிங் வித் நயன் மேம் அப்படிங்கிறது? வெரி ஹம்பிள், வெரி ஹம்பிள். லைக் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதில் தப்பே கிடையாது. வெரி டவுன் டு த எர்த், ரொம்ப ஹம்பிளான பர்சன். அவங்க கூட ஆக்ட் பண்ணுற ஒரு ஒரு கோ ஆர்டிஸ்ட்க்கும் அந்த ஸ்பேஸாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற பொலைட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பர். அந்த ஒரு இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டைட்டில் வாங்கினது சும்மாவே கிடையாது லேடி சூப்பர் ஸ்டார்னு. பிகாஸ் செட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவ்வளோ லைக் பேஷனேட்டடாக ஒரு சீன் எவ்வளோ பேஷனேட்டடாக பண்ணலாம். இப்போ எனக்கே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் டவுட் இருந்ததுன்னா கூட அப்படின்னா நீங்கள் இதை இப்படி பண்ணுங்கள், இது இன்னும் இன்னும் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கோ ஆர்டிஸ்ட்க்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, பட் ஸ்டில் அவங்களோட ஹம்பிள்னஸ் தான். என்ன நான் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கல, நம்மளாம் நயன்தாராவை வந்து ஃபோட்டோவில் பார்த்ததோடு சரி இப்போ கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இட் இஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான். ஆனால் உங்களோட ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது மாடலிங்லேருந்து தான் நீங்கள் அப்படியே ஆரம்பிச்சிருக்கு, லைக் அந்த பற்றி சொல்ல முடியுமா? லைக் அது உள்ளே என்ட்ரி ஆகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிற வரைக்கும் இருந்த ஸ்ட்ரகிள்ஸு, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் சென்னை மிஸ்டர் சென்னையெல்லாம் வாங்கினது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இல்லை, ஆக்சுவலி எனக்கு வந்து என்னோடய நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. ஸோ ஒரு திருநெல்வேலி பையனாக சென்னைக்குள்ளே வந்து இன்றைக்கி சென்னை மக்கள் இவ்வளோ அன்பு பாசம் நேசம் எல்லாமே கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு திருநெல்வேலி ஒரு டவுன் சவுத்லேருந்து வரும்போது சிட்டி லைஃப்குள்ளே வரும்போது ஒரு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு பேட்டர்ன் ஆஃப் லிவிங் வேறு, இங்கே இருக்கிற பேட்டர்ன் ஆஃப் லிவிங் வேறு. அண்ட் இங்கே நான் ட்ரீம் பண்ணது மாடலிங்கு, விச் இஸ் லைக் ஒரு டோட்லி டிஃப்ரெண்ட்டான செக்டர்ஸ். ஸோ அப்படி போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. எப்படி க்ரூம் ஆகணும்னு தெரியாது, எப்படி யாரை போய் அப்ரோச் பண்ணணும் தெரியாது. ஏன்னா பிகாஸ் நிறைய விஷயங்கள், இப்போது நிறைய கதவு இருக்கும், ஆனால் கரெக்டான கதவை போய் நம்ம தட்டணும். ஸோ தட்டினா அது திறக்கணும், நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தான் வெளிப்படுத்தணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் என்னோடய வீட்டில் வந்து நான் ஆக்சுவலி 12th வந்து ஒரு வாட்டி ஃபெயில் ஆனேன். ஸோ ஒரு நல்ல ஸ்கோரிங் வாங்கிட்டு மேக்ஸ் வரல. எங்கள் அப்பா கிட்ட நான் எவ்வளோ சொன்னேன் எனக்கு மேக்ஸ் குரூப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ படி, ஒன்று நீ டாக்டர் ஆகலாம் இல்லை ஐஏஎஸ் ஆகலான்னா, நான் ரெண்டுமே ஆகலை. ஸோ அப்படி எடுத்து மேக்ஸில் மட்டும் அவுட் ஆச்சு. அப்புறம் திரும்ப சப்ளிமெண்ட்ரி எழுதி கிளியர் பண்ணேன். ஸோ கிளியர் பண்ண உடனே எனக்கு எங்கேயுமே காலேஜ் தரல. பிகாஸ் நீங்கள் ஆஃபீஸாக ஒரு ஒரு பேப்பர் வச்சிங்கன்னா எந்த காலேஜ்லையும் கொடுக்கறதுக்கு யோசிப்பேன். ஸோ எனக்கு அப்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு என்னோடய நிலைமையை புரிஞ்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லாவரமில் இருக்கிற டாக்டர் ஐசரி கணேசன் சாரோட யூனிவர்சிட்டியில் தான் நான் பண்ணேன், பிபிஏ பண்ணேன். ஸோ எனக்கு அப்போது பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் மாடலிங் ஃபேஷன் வாக்ஸ் நடக்கும். ஸோ ஆடிஷன்லாம் நடக்கும்போது எனக்கு அதை பார்க்கும்போது அப்போது ரொம்ப அப்படியே கண்ணாடி போட்டுட்டு வகைட்டு வரிட்டு ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். பட் ஆனால் இதுக்கு ரொம்ப க்ரூமிங் ஆகணும் அதெல்லாம் இருக்கும்போது நான் எங்கள் அம்மா பக்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பயந்துட்டாங்க ஆக்சுவலி, உன்னை படிக்க அனுப்பணும், ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியர், அதுவே எங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ நீ டோட்டலாக உன்னோட பேஷனே நீ மாத்துற, உன்னோட கெரியரை மாத்துற, இது எங்களுக்கு பயமாக இருக்குது, எனக்கு தெரியல. அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே, ஆனால் எக்காரந்து கொண்டும் உன்னோட படிப்பு நிற்கக்கூடாது, எங்கேயுமே உன்னோட படிப்பு ஸ்டாப்பே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ வந்து உன் காசுலேயே நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ ஓகேவா, நான் உன்னை தடுக்கலை, நீ என்ன பண்ணுமோ பண்ணு, உனக்கு வந்து 2 இயர்ஸ் டைம், இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே உன்னால் என்ன சாதிக்க முடியுமோ சாதிச்சு, ஆனால் இல்லை சாதிக்கல அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய வீட்டுக்கு வந்து பால் பாக்கெட் போட வருவாங்க ஒரு அண்ணா. ஸோ அவர்கிட்ட பேசி, அண்ணா நானும் பால் பாக்கெட் போட வரேன், ஏன்னா எனக்கு வந்து அப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு பெருசாக எங்கேயும் எதுவும் தெரியாது. ஸோ போய் பால் பாக்கெட் போட ஆரம்பித்தேன். பட் பால் பாக்கெட் போட ஆரம்பித்தாலுமே எனக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் இல்லை 150 ரூபீஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அது பத்தாது, ஏன்னா ஜிம் ஜாயின் பண்ணணும், உடம்பு ஏற்றணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு மாடலிங்க்கு உள்ளே போகும்போது க்ரூமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அப்போது அதுக்கப்புறம் போஸ்டர் ஓட்ட போனேன், அதுக்கப்புறம் கோயம்பேட்டில் போயிட்டு மூட்டை தூக்கிறேன். ஸோ இன்னமுமே எனக்கு வந்து அது ஒரு ஹார்ட் டச்சிங்கான மூமெண்ட் தான். இன்னமும் நான் கோயம்பேடு போனேன் அப்படின்னா எனக்கு வேலை கொடுத்த அந்த அண்ணாவெல்லாம் போய் பார்த்துட்டு பேசிட்டு தான் வருவேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க என்னோட சீரியல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அன்றைக்கி அவங்க ஹெல்ப் பண்ணலன்னா இன்றைக்கி நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன்ல. ஸோ இப்படி நான் காசை சேவ் பண்ணி ஆரம்பித்த லைஃப் தான் மாடலிங்கோட லைஃப். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரூம் ஆகி அதுக்கப்புறம் பெஜென்ட்ரீஸ் 2018 நான் மிஸ்டர் சென்னை இன்டர்நேஷ்னல் ட்ரை பண்ணேன், பட் நான் ப்ளேஸ் பண்ணலை. அப்புறம் 2019 மிஸ்டர் சென்னை ஃபஸ்ட் ரன்னர் அப் எடுத்தேன்.
ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் இண்டியா ட்ரை பண்ண மும்பையில், ஸோ அதில் கிளிக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாடலிங் இது மாடலிங் லைஃப் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு பெஜென்ட்ரிஸ் வரைக்கும் போனதுக்கப்புறம், ஓகே இதையே நம்ம லைக் ஒரு டவுன் சவுத்லேருந்து வர பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஐ ஸ்டார்ட்டட் மை ஓன் மாடலிங் ஸ்கூல். ஸோ ஸ்பாட்லைட்டுன்னு சொல்லி அதில் ஆரம்பித்து ஒர்க் ஷாப்ஸ் அது எல்லாமே பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே நம் அதுலேயுமே நிறைய பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு சர்டைன் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி அப்படியே காணாமல் போயிடுறாங்க. ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா நம்ம எஃபர்ட் இவ்வளோ எடுத்து பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப்பை பார்க்க போயிட்டோம். ஆனால் மாடலிங் இந்த ஒரு ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நிறையா கேர்ள்ஸுக்கு தான் இந்த ஃபீல்டில் நிறையா பிரச்சனையெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக பசங்களுக்கும் இந்த ஃபீல்டில் நிறையா பிரச்சனையெல்லாம் இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு பிரதர் இனிஷியலி நீங்கள்? இல்லை சி மாடலிங்னு இல்லை, நம்ம எல்லா செக்டர்லேயுமே இன்றைக்கி வந்து ஈக்குவலாக எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அது வந்து மாடலிங் நிறைய ஏன் அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறனால. பட் ஆனால் அதுவும் ஒரு கலை, அதுவும் ஒரு கலைத்தாய் தான். நம்ம இன்னைக்கு மீடியாவை எப்படி ஒரு கலைத்தாயாக பார்க்குறோமோ அதே மாடலிங் ஒரு கலைத்தாய் தான். ஆனால் அது அதில் இருக்கிற சில பர்சன்ஸ்னால சில விஷயங்கள்னால அது வந்து ஒரு ஒரு வேறு விதமாக கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஆனால் இட் இஸ் அ க்ரியேட்டிவ் ஃபீல்ட். ஏன்னா இன்றைக்கி நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே ஒரு மாடல் போட்டு நமக்கு நம்மக்கிட்ட கொண்டு வரதுனால தான் ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு போய் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் பசங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கைடன்ஸ் நிறைய இருக்குது பிரதர். என்னென்னா ஒரு ரெஜிஸ்டர் இல்லாத கம்பெனி, அதாவது ரெஜிஸ்டர்டு இல்லாத ஒரு பேஜென்ட்ரி இல்லை போய் பசங்க வந்து நிறைய காசு செலவு பண்ணி டைட்டில் வாங்குறாங்க. சரி டைட்டில் வாங்கினதுக்கப்புறம் அந்த பசங்க அந்த டைட்டில் வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஓகே அந்த டைட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த டைட்டில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையாவது நீங்கள் கைட்லைன்ஸ் பண்ணணும் கிடையாது. ஸோ ஒரு ஷோ பண்ணால் அவங்களுக்கு காசு வருதா அப்படியே ஆட்டமாக அந்த மாதிரி பெஜென்ட்ரி பண்ணுறாங்க, முடிக்கிறாங்க, திரும்ப விட்டுடுறாங்க. ஸோ அது வந்து இருக்கிற பசங்க எல்லாருமே ஆக்சுவலி நான் பண்ணும்போது இருந்த மென்டாலிட்டிக்கும் இப்போ இருக்கிற பசங்களோட மென்டாலிட்டிக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி பசங்க வந்து நல்ல சோர்ஸ் பண்ணுறாங்க, இந்த பெஜென்ட்ரி பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட்ரி, இந்த டைட்டில் வச்சு என்ன பெனிஃபிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நிறைய மாடலிங் ஏஜென்சி கம்பெனிஸ் வந்து எப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஏதாவது ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பேஜென்சி பண்ணிட்டு அவங்க பசங்களோட லைஃப்பை தான் ஸ்பாயில் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பசங்களுக்கு வந்து மிஸ்கைடன்ஸ் லைக் இந்த கேஸ்டிங் கவுச் மாதிரி கொடுத்துட்டு நான் உனக்கு வந்து இவ்வளோ ஆட் தரேன், அதை இந்த இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள மிஸ்கைடன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு யார் பெஸ்ட்டாக இருப்பாங்க இல்லைங்கிறத பார்த்து பண்ணாங்கன்னா பெஸ்ட் விஷயம். பொதுவாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஈவன் பாய்ஸுமே அதை நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஃபீல்டில் அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு பர்சனலி இந்த மாதிரி ஏதாவது இருக்குது? இல்லை லைக் பர்சனலி அப்படின்னு இல்லை, எல்லாருமே இன்றைக்கி அது வந்து ஒரு ஃபேஸ் பண்ணுற விஷயம் தான். பட் ஆனால் என்னென்னா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத விட ஒரு கேஸ்டிங் கவுச் தான். லைக் இது நீ எனக்கு வந்து நீ இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறியா, எனக்கு இது பண்ணி கொடு, இல்லை இந்த அமௌண்ட் கூட நான் உன்னை இதில் இந்த ஆடில் போடுறேன், இல்லை எனக்கு இந்த விஷயம் ஒரு விஷயம் பண்ணி கூட நான் இதில் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே வேண்டாம். பிகாஸ் நீங்கள் குறுக்கு வழியில் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. நீங்கள் உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல அப்போது உங்கள் ஹார்ட் அண்ட் சோல் போடுங்க தைரியமாக. அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த குறுக்கு வழியில் போய்கிட்டு நமக்கு ஏதாவது அப்ரோச்சஸ் தராங்க வைக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன உங்கள் டேலண்ட்டுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது தெரியும், அந்த சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போவோம். ஒரு ஸ்கேலில் அதிகமான மாசப்பட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு ஒருத்தங்க ஒரு பெரிய ஃபேவராக பண்ணுறாங்க அப்படின்னா பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆப்பா வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம் என்றைக்குமே நம்ம வந்து அடுத்தவங்களோட லைக் ரெக்கமெண்டை வந்து நம்பாமல் நம்ம டேலண்ட்டை நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை நம்மனாலே போதுமே, நம்ம கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு வந்துடும். இப்போ நான் சின்னதாக ரேப்பிட் ஃபயர் மாதிரி சில ஒன் வேர்ட் மட்டும் சொல்கிறேன். ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட பதில் டன். சரி ஃபஸ்ட்டு இதில் ஏமாற்றம். ஏமாற்றம் எல்லார் லைஃப்லேயும் ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஆனால் அந்த ஏமாற்றத்துக்கு அந்த ஏமாற்றமில் வந்து ஒரு தோல்வி வரும், அந்த தோல்வி தான் நம்மளை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றத்தை பார்த்து தோல்வியை பார்த்து நம்ம உடஞ்சி உட்காராமல் திரும்ப ஏஞ்சி ஓடுனா கண்டிப்பாக நமக்கு என்ன டெஸ்டினேஷன் போகணும்னு தோணுமோ அதில் கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். ஓகே சக்ஸஸ். சக்ஸஸ் நம்ம கொடுக்குற ஹார்ட் ஒர்க்கு அதை வந்து ரொம்ப தலைக்கும் எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப காலுக்கும் எடுத்துக்கக்கூடாது, மீடியமாக அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் ரொம்ப தலைக்கு எடுத்தாலும் அதை நம்ம கீழே கொண்டு போயிடும்,
ரொம்பக்கும் காலுக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ மீடியமாக நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போனோன்னா இந்த கலை தாய் நம்மளை எங்கேயோ கூட்டு போவோம். தோல்வி தோல்வி அதுதான் முதல் ஸ்டெப்பு வெற்றிக்கு. ஸோ அதுதான் என்னோடய லைஃப்பில் வந்து எத்தனை நான் இது வரைக்கும் பத்த எல்லா லைஃப்லேயும் சரி, பர்சனலாலேயும் சரி, ப்ரொஃபஷ்னலையும் சரி, கேரியர்லையும் சரி, இன்னை வரைக்கும் நான் தோல்வியை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ அந்த தோல்வியை பார்த்து மேபி நான் அழுதுருக்கேன், வருத்தப்பட்டிருக்கேன். பட் ஆனால் அந்த தோல்வியெலாம் எனக்கு ஏதோ ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக நடக்குது அப்படின்னு தான் நான் யோசிப்பேனே தவிர, அதை பார்த்து நான் உடையிறதோ இல்லை நான் இதை போதும் அப்படிங்கிற விட்டுற ஸ்டேஜுக்கு நான் வரவே மாட்டேன். ஓகே, பேக் ஸ்டாபிங். ஐயோ, பேக் ஸ்டாபிங் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப 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 மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், யாரை ரொம்ப நம்ம நம்புகிறோமோ, அவங்க அதை நமக்கு பண்ணும்போது அது நம்மளால் அதை அக்செப்டே பண்ண முடியாது. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, மேபி வராங்களா வரட்டும், நம்ம சித்தவனம் வராங்களா வரட்டும், போகிறாங்களா போட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை யூஸ் பண்ணுறாங்களா, ஓகே யூஸ் பண்ணட்டும், கர்மான்னு ஒன்று இருக்குது, அவன் பார்த்துப்பான். ஓகே, பணம், மணி. மணி, அதை மணியாக ஒரு பேப்பராக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு. அதை நம்ம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி எனக்கு காசு இல்லாத டைமில் வந்து நான் ரோடு கடையில் சாப்பிட சொன்னாலும் நான் சாப்பிடுவேன், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட சொன்னாலும் நான் சாப்பிடுவேன். பட் ஆனால் எனக்கு ரோடு கடையில் சாப்பிட்ற சுகம் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்காது. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்ருக்கிறது எப்போதுமே அந்த லைக் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த நினைவு எப்போதுமே இருந்துகிட்டே இருந்ததுன்னா காசோட பவர் வந்து எஸ் ஆப்வியஸாக மணி எல்லாருக்குமே நீண்டது தான், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. அதை கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்மளை சேஃப் ஜோனில் வச்சுக்கோ. எனவே தேங்க்யூ பிரதர், நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நிறையா பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண போறீங்க, எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. Bad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.